நீலகிரியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பச்சை தேயிலை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்ட மக்களின் பிரதான தொழிலாக தேயிலை விவசாயம் உள்ளது. இந்த விவசாயத்தை நம்பி 66,000 சிறு குறு பச்சை தேயிலை விவசாயிகள் உள்ளனர். பச்சை தேயிலை விலை வீழ்ச்சி அடைந்து கிலோவுக்கு 15 ரூபாய்க்கு குறைவாகவே கிடைத்து வந்ததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் 15 ஆண்டுக்கு பிறகு நீலகிரி மாவட்டத்தில் பச்சை தேயிலை விலை அதிகரித்துள்ளது. அதன்படி 1 கிலோ பச்சை தேயிலை அதிகபட்சமாக 33 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதால் நீலகிரியில் உள்ள 66,000 சிறு குறு பச்சை தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக தேயிலை மகசூல் அதிகரித்துள்ளதால் தேயிலை விவசாயிகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நான்கைந்து ஆண்டு காலமாக விலையே இல்லாத அளவிற்கு நீலகிரி மாவட்ட மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த நிலையில் இப்போதைக்கு இந்த விலை ஏற்றமானது அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுத்துருக்குது. அதுவும் மட்டுமல்லாமல் மழை சாதகமாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் விவசாயிகளுடைய மகசூலும் நல்லா இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற 65,000 குறு விவசாயிகள் இன்றைக்கு நல்ல நிலையில் இன்றைக்கு வந்து தேயிலை இது பண்ணிகிட்ருக்காங்க.